இந்த யார் அந்த குழந்தைகள் தற்கொலை பண்ணி இறந்தாங்களோ கண்டிப்பாக என்னுடைய ஆழ்ந்திரகல்கள் ப்ளஸ் நம்ம பாட்டியோட ஆழ்ந்திரகல்கள் நான் கண்டிப்பாக நம்ம சொல்கிறோண்ணா. ஏன்னா அவங்களுடைய ஃபேஸ் அவங்க ஃபேமிலி பார்க்கும்போது கண்டிப்பாக எல்லாரோட நெஞ்ச கூட அது உருக்கும். பட் இந்த டாபிக் கண்டிப்பாக நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணணும். ஏன்னா எனக்கு எக்ஸாம் நடக்குது, இன்றைக்கி எக்ஸாம் நடக்கட்டும், நல்லபடியாக நடக்கட்டும். என்னுடைய ஒரே ஒரு வாதம் என்னென்னா, குழந்தைகள் கூட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏன்னா இந்த தடவை கொரோனா பேண்டமிக் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 மாதம் ஒரு அன்சர்டனிட்டி, எல்லாத்துக்குமே எக்ஸாம் நடக்குமா நடக்காதா, இன்றைக்கி நடக்குமா நாளைக்கு நடக்கணும். அன்சர்டனிட்டியில் வந்து குழந்தைகள் வந்து ஸ்பெசிஃபிக்கலி இந்த வருஷம் எக்ஸாம் எடுத்திருக்காங்க. ஸோ வெரி வெரி அன்ஃபார்ச்சுனேட், ரொம்ப ஒரு வருத்தமான விஷயங்க. அந்த அன்ஃபார்ச்சுனேட் இதில் மைண்ட் ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு மாதிரி வேவரிங் மைண்டில், நீட்டை பற்றி அவங்களுக்கு ஒரு தப்பான கண்ணோட்டம் இருக்குது. அதில் வந்து ஒரு சூசைட் ஒன்று ஆனதுக்கப்புறம் கண்டினியூஸாக காப்பி கேட் சூசைட்ஸ்ன்னு நாங்கள் சொல்லுவோம். ஒன்று நடந்ததுக்கப்புறம் டக் 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 டக்குன்னு வேகமாக நடக்கும் அது எப்பவுமே பார்த்தீங்கன்னா. ஸோ மீடியா நண்பர்கள் கூட கொஞ்சம் இந்த ரிப்போர்ட்டிங்கில் நீங்கள்லாம் கரெக்டாக பண்ணுறீங்க, பட் கொஞ்சம் இன்னைக்கு நாளைக்கு மட்டும் நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அக்ரெசிவாக என்ன பேசணுமோ பேசலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்துங்க. கவர்மெண்ட் எப்படி பொறுப்பேற்க முடியும் எனக்கு தெரியலீங்கண்ணா. பிகாஸ் 2013 நீட்டை பற்றி முதன் முதலாக நம்ம பேசும்போது அப்போ உண்மையான கட்சிகள் கூட்டணியில் யார் இருந்தாங்க நமக்கு தெரியுங்கண்ணா. டெல்லியில் நான் ஃபஸ்ட்டே பேசின மாதிரி அரசியல் பேசுகிற டைம் இல்லைங்கண்ணா, இன்றைக்கி எக்ஸாம் முடியட்டும். ஸோ 2013 நீட்டை பற்றி ஒரிஜினல் டிஸ்கஷன் நடக்கும்போது டெல்லியில் இருந்த அரசாங்கம் எது, அதுக்கு கூட்டணி வச்சிருந்த அரசாங்கம் எது, அதுக்கப்புறம் 2016 நீட் வந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட 3-4 வருஷமாக நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸ் நிறையா வந்துட்டாங்க, கோச் பண்ணுறாங்க, கவர்மெண்ட் மாணவர்களும் ட்ரெயின் அப் ஆகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 2020ங்கண்ணா, கிட்டத்தட்ட 4 வருஷம் நீட் எக்ஸாம் ஆகி 4 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம பேசுகிறோங்கண்ணா. அதனால் இப்போ வந்து எதிர்கட்சிகளோ வேறு கட்சிகளோ வந்து இதுக்கு வந்து பிரதமர் தான் பொறுப்பேற்கணும், பாஜக கட்சி தலைவர்கள் பொறுப்பேற்கணும்னு சொல்கிறது கண்டிப்பாக ஏற்றுக்கக்கூடிய கருத்து அல்லங்கண்ணா. பிகாஸ் இது வந்து 2016 4 வருஷம் ஆயிடுச்சு, நிறையா டிபேட் பண்ணிட்டோம், டிஸ்கஸ் பண்ணிட்டோம். எல்லா வருஷமும் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு மாணவர்கள் வந்து அதிக அளவில் நீட்டில் பாஸ் ஆகிட்டு இருக்காங்கண்ணா. போன வருஷத்துக்கு கம்பேர் பண்ணுமா இந்த வருஷம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ எப்படி முடிச்சு போடுறாங்க அப்படின்னு எனக்கு தெரியலீங்கண்ணா. கண்டிப்பாக அண்ணா, ஸ்டாலின் சார் அவர்கள் சொன்ன கருத்து வந்து கான்ஸ்டியூஷனலி நாட் பாசிபிள்ங்கண்ணா, சட்டத்துக்கு உட்பட்டு அந்த கருத்து கிடையாது. காரணம் என்னென்னா, நீட்டு வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து இவங்கெல்லாம் அப்பீல் போய் சுப்ரீம் கோர்ட் அப்பீல் பண்ணது. ஸோ அது வந்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் மாதிரி தான் போகுங்கண்ணா. அப்போ நீட் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் போய் சுப்ரீம் கோர்ட் அப்பீல் பண்ணி நீட் நடத்த சொல்லிட்டாங்க. ஸோ நம்மளுடைய எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் சார் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் நீட்டை நீக்கிடுவோம்னு சொல்லி சொல்கிறாங்க. அது கண்டிப்பாக சரியான கருத்தான்னு எனக்கு தெரியலிங்க. பட் இந்த டைமில் வந்து எல்லாருமே கொஞ்சம் மெச்சோர்டாக சிச்சுவேஷனை கூல் பண்ணி அவங்கள எக்ஸாம் முதல் எழுத வைக்க வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்துங்கண்ணா. அந்த அவர் சொன்ன கருத்தை தவிர்த்துருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய பணிவான ஒரு கருத்துங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது ஆன்டி ஃபெட்ரல், மாநில சுயாட்சிக்கு எதிரான ஒரு சட்டம், எதிரான ஒரு எக்ஸாம் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் எனக்கு தெரியலிங்கண்ணா. பிகாஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐஐடிக்கு போகும்போது அதே காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் தான் எழுதுறோங்கண்ணா. சென்னையில் இருக்கக்கூடிய ஐஐடியும் காமனாக ஒரு போர்டு வச்சு தான் கண்டக்ட் பண்ணுறோம். ஐஏஎம் போகும்போதும் காமனாக, திருச்சியில் ஐஏஎம் இருக்குங்கன்னா அதுக்கு வந்து காமனாக வந்து ஒரே எக்ஸாம் தான் எழுதுறோம். ஸோ ஓவர அ பாயிண்ட் ஆஃப் டைம் அவங்க வந்து ஒரு காமன் அட்மிஷன் டெஸ்ட் அப்படிங்கிற பேட்டர்னுக்கு வந்திருக்கிறாங்க. இதை வந்து சுப்ரீம் கோர்ட் ரொம்ப கிளியராக ஆராய்ஞ்சு அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க, இது வந்து மாநில சுயாட்சிக்கோ ஃபெட்ரல் ஸ்ட்ரக்சருக்கோ ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய விஷயம் இல்லைன்னு சொல்லிட்டாங்கண்ணா. ஓவர பாயிண்ட் ஆஃப் டைம் ஒரு ஸ்டாண்டர்ட் எக்ஸாமு கொண்டு போய் யூனிஃபார்மிட்டி அக்ராஸ் த கண்ட்ரி கொண்டு வர்றாங்கண்ணா. இப்போ என்னுடைய ஒரே வாதம் என்னன்னாங்கன்னா, நீட் வர்றதுக்கு முன்னாடி எவ்வளவு கவர்மெண்ட் மாணவர்கள் அரசாங்க கல்லூரிகளுக்கு போனாங்க, மெடிக்கல் காலேஜுக்கு போனாங்க, நீட் வந்ததுக்கப்புறம் எவ்வளோ அரசாங்க மாணவர்கள் மெடிக்கல் காலேஜுக்கு போனாங்க அப்படிங்கிறத ஒரு கரெக்டான கம்பேரிசனாக இருக்கும். அந்த டேட்டா தான் இப்போ எல்லாருமே வந்து சுற்றி சொல்லிட்டு இருக்கோம்ண்ணா. அதனால் அந்த டேட்டா வச்சு நம்ம ஆர்கியூ பண்ணுவோம். அந்த 4 வருஷத்தில் நீட் வந்ததுக்கப்புறம் என்ன நடந்திருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா, யாருமே அந்த மாதிரி ஆர்கியூ பண்ணுறதில்ல. 2016, 2017, 2018, 2019, 2020 எக்ஸாம் முடிட்டுங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்ததுக்கப்புறம் என்னை பொறுத்தவரைக்கும் கட்டாயமாக பார்த்தீங்க அப்படின்னா, எஜுகேஷன் மாஃபியா அப்படிங்கிறது பெரிய லெவல் உடஞ்சிச்சு. இந்த ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் வந்து அவங்க கொடுக்குற டொனேஷன்ஸோ பேமெண்ட் சீட்ஸோ பார்த்தீங்கன்னா நீட் வந்ததுக்கப்புறம் ஏகப்பட்ட இது உள்ளே வந்திருக்குதுங்கண்ணா. அதனால் நம்ம டேட்டா வச்சு ஆர்கியூ பண்ணுவோம், அதுக்கு நேரம் இருக்குது. இன்றைக்கி வேண்டாம் அப்படிங்கிறத என்னுடைய கருத்துங்க. நீங்கள் தயவு செஞ்சு இதை வந்து ஏதோ கவர்மெண்ட் வெர்சஸ் பீப்புள் அப்படிங்கிற மாதிரி மாற்ற முயற்சிக்காதீங்கன்னா, இது பாஜக அரசு மட்டும் இல்லை, இந்தியாவில் வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்காங்க, கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் இருக்காங்க, எல்லா ஸ்டேட்டில் அவங்கள ஆட்சியில் இருக்காங்க, எல்லா பக்கம் இந்த மாதிரி ப்ரொட்டஸ்ட் நடந்துட்டுருக்காங்கண்ணா. என்னோட ஒரே கேள்வி தான், தயவு செஞ்சு பாஜக அரசு வெர்சஸ் தமிழ் பீப்புள் அப்படிங்கிற மாதிரி மாற்ற முயற்சிக்காதீங்க. கேரளாவில் இருக்குது, கேரளாவில் என்ன பண்ணுறாங்கண்ணா, அவுட் எங்கே உங்களுக்கு தமிழ்நாடு தவிர எங்கே நீட் ப்ரொட்டஸ்ட் நடக்குதுண்ணா சொல்லுங்கள். எந்த ஸ்டேட்டில் யார் பண்ணாங்க அண்ணா? 6 ஸ்டேட்டோட அரசியல் தலைவர்கள் சிஎம்மாக இருக்கவங்க பொலிட்டிக்கல் ரீசனுக்காக போயிருக்காங்க. எங்கே வந்து எங்கே வந்து மாணவர்களோ பெற்றோர்களோ ஒரு கம்யூனிஸ்ட் இருக்கக்கூடிய ஸ்டேட்லேயோ அல்லது வேற காங்கிரஸ் ஆளக்கூடிய ஸ்டேட்லயும் எங்க வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க? விஷுவல்ஸ் காமிங்க, போட்டோ காமிங்க, போட்டோ காமிங்க. கவர்மெண்ட்ல இருந்து வந்து யாரோ வெஸ்ட் பெங்காலோட சீஃப் மினிஸ்டர் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பர்பஸ்க்காக பண்றதுக்காக எப்படி வந்து நீங்க வந்து மாணவர்களுக்கும் பேரண்ட்ஸ்க்கும் நான் சொல்றதுங்கண்ணா,
பக்கத்து ஸ்டேட்ல கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் இருக்கு, வேற ஸ்டேட்ல காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கு, அங்க ப்ரொடெஸ்ட் பண்ற விஷுவல் காட்டுங்க. ஒரு குழந்தையோ பெற்றோரோ ரோட்டுக்கு வந்து எனக்கு நீட்ட வேண்டாம்னு சொல்ல விஷுவல் காலங்க, அப்புறம் நான் பேசுவேன். கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்றேன் இல்லைங்களா. கேரளால பாத்தீங்கன்னா பீ கொரோனால எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி முடிச்சாங்க. கர்நாடகாவில் காமன் அட்மிஷன் டெஸ்ட் அவங்களுக்கு கண்டக்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க. கொரோனா பாசிட்டிவ் பேஷண்ட்ஸை செப்பரேட்டாக வச்சு அவங்களுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க. கேரளாவில் நெகட்டிவ் எதுவுமே இல்லையா, சூப்பராக கண்டக்ட் பண்ணிட்டாங்களே. கர்நாடகாவில் நெகட்டிவாக இல்லையா, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரிங்கன்னா நீட்டை கண்டிப்பாக கண்டக்ட் பண்ணுற கெப்பாசிட்டி நம்ம இருக்குது. இன்றைக்கி நீங்கள் பாருங்கள், எக்ஸாம் ஃபுல்லாக எழுதுறாங்க, சாயந்தரம் பாருங்கள் எவ்வளோ பேர் எக்ஸாமினேஷன் ஹாலுக்கு போக முடியல, எவ்வளோ பேர்த்த வந்து அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து உள்ளே விடலை, கொரோனா பாசிட்டிவ் பேஷண்ட்ஸ் இருக்கவங்களுக்கு செப்பரேட்டாக இது பண்ணியிருந்தாங்களா, சேஃப்டி மெக்கானிசம் ஃபாலோ பண்ணியிருந்தாங்களா, கண்டிப்பாக பண்ணியிருக்காங்க. ஆர்குமெண்ட் வரீங்களா? ஸோ நீட் இன்றைக்கி நடந்தது என்னை பொறுத்த வரைக்கும் சரியான ஒரு இதுதான். ஏன்னா கேரளா ஆல்ரெடி நடத்தி காட்டிட்டாங்க, கர்நாடகாவும் ஒரு என்ட்ரன்ஸ் நடத்தி காட்டிட்டாங்க. தமிழ்நாடு மட்டும்தான் நம்ம எந்த எக்ஸாமே நடத்தலை. காரணம் என்னென்னா கொரோனா இருக்குது, கொரோனா இருக்குன்னு வேறு ஸ்டேட் நடத்தி காட்டியிருக்காங்களே. கேரளாவில் வந்து லாஜிஸ்டிக்லி இட் இஸ் டஃப். போட்டில் வர்றாங்க, ஆற்றுல வர்றாங்க, படகுல வர்றாங்க, வந்து பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ தமிழ்நாடும் அப்சல்யூட்லி கேப்பபிள். இன்றைக்கி ஃபுல்லாக எக்ஸாம் நடக்கட்டும், உங்கள்கிட்ட விஷுவல்ஸ் இருக்குது, அப்புறம் ஆர்கியூ பண்ணுவாங்கண்ணா. நீட்டு சரியான முறையில் நடந்ததா இல்லையான்னு அப்புறம் அந்த ஆர்குமெண்ட் வச்சுக்கோங்க.